ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதே போல் இன்றைக்கி ஒரு வீடியோ. இன்றைக்கி போடுறது எல்லாமே லைவ் ஃபிஷ்ங்க, உயிர் மீன்கள் எல்லாமே. அதே வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்லேயே வேற ஒரு செக்ஷன் இது. இங்கே எல்லாமே உயிர் மீன்களாக அக்கோரியத்தில் வச்சு அப்படியே கொடுக்குறாங்க. இது அந்த மீன்களை பார்ப்போம் வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நம்ம ஊரில் சிங்கிராளுங்க, இங்கே என்ன பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. பாருங்க, இதோட விலை 299 திரகம் போட்டிருக்காங்க. ஒரு கிலோ 299 திரகம் சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம ஊர் பைசாக்கு 6000 ரூபாய் ஆகுதுங்க. ஒரு கிலோங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இது ஹமூர் ஃபிஷ், 88 திரகம். இது கொஞ்சம் மீடியமாக இருக்கனால ஒரு கிலோ 88 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ் அதிகமாக அரபிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டே வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டுங்க. இந்த நண்டு பாருங்க, கிங் கிராப் வந்து 1 கிலோ 414 திரகம். இது நான் இந்த மார்க்கெட்டில் பார்த்த மீன் வகையில் மிக விலை உயர்ந்த மீனாக இந்த இது தாங்க தெரிஞ்சது. இந்த நண்டு தாங்க 414 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பைசா 8300 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோவுடைய விலங்க 8300. மார்னிங் நம்ம ஃபிஷ் வாங்க போகும்போது எடுத்த வீடியோங்க இது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற உயிர் ஃபிஷ் சேல்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. இங்கே உள்ளவங்க பார்த்துருப்பாங்க, ஊரில் இது போல் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலங்க. இது ஒரு வகையான இறால் வகைன்னு நினைக்கிறேன், சிங்கிறால். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோமே அது வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு நாட்டு ரகங்களுக்கும் விலை வித்தியாசப்படுதுங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரியும் விலை வித்தியாசப்படுது. இந்த சிங்கிறாளுக்கு அந்த காலெல்லாம் ரப்பர் பேண்ட் போட வச்சுருக்காங்க. கடிச்சிருமா, கையை கடிச்சிருமா, இல்லை அது ரெண்டு சண்டை போட்டுக்குமாங்கிறது தெரியல. ஒருவேளை கையை பிடிக்கும்போது கை எதுவும் கடிச்சிருங்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு வகையான நண்டுங்க. இது 123 ரூபா, லைவ் அட்லாண்டிக் கிராப்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை அட்லாண்டிக் கடலில் உள்ளதாக கூட இருக்கலாம், அந்த கடலில் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அட்லாண்டிக் போட்டிருக்காங்க நேம். இது நம்ம கலர் மீன்கள், வண்ண மீன்கள் இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கலர் மீன்கள் நிறைய இருக்குது. அது அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கார். ஒரு டேங்கு அதில் உள்ள பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. அக்கோரியத்துக்குள்ள அழகாகவும் இருக்கும், அந்த மீன்களுக்கு வாழக்கூடியதுக்கு ரொம்ப சுகமாகவும் இருக்கும் நினைக்கிறது. அந்த பிளான்ஸ் நேச்சுரல் பிளான்ட்டுங்க அது எல்லாமே. இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலு நேச்சுரல் பிளான் வச்சுருக்காங்க. அதில் இந்த ஃபிஷ்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப மாடலாக இருக்குது. அந்த ரொம்ப உடம்புலலாம் அந்த மயில் தொகை போல் நிறைய பீலிகள் இருக்குது. சேல்ஸ் பண்ணி அப்படி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து எடிட் பண்ணாமல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கிற ஆர்வத்தில் உடனே போட்டு விட்டேன்.
அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்தது. நிச்சயமாக இந்த போல தவறுதல் நடக்காமல் பார்த்துக்கலாம்.